வந்து அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக வருவார்னு சொன்னால் வந்திருக்கார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் கிடையாது நான் சொல்ல, அதாவது நேருக்கு நேர் வந்து சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத சொல்ல, நீ நேரில் வந்து சொன்னேன்னா இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி என் முன்னாடி வந்தேன்னா சரியான அடி வாங்குவேன். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க, இப்போ இதுதான் பார்த்தோம்னா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக நம்ம தளபதி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து சரத்குமார் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், இன்னும் நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் இதை வந்து இவர் இப்போ புதுசாக சொன்னது கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. 1997 பார்த்தோம்னா சூரியவம்சம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தோட வெற்றி விழா நிகழ்ச்சியில் இதை பற்றி இவர் பேசியிருக்காரு. ஆனால் அப்போ பார்த்தோம்னா நம்ம தளபதி வளர்ந்துட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, வளர்ந்துட்டு இருக்காரான்னு கேட்டாலும் கண்டிப்பாக அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம தளபதி நடிச்சுட்டு இருந்தது ஒன்ஸ் மோர், காதலுக்கு மரியாதை, நேருக்கு நேர், லவ் டுடே, அடுத்ததாக காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி படங்கள் தான். ஸோ இந்த படங்கள் நம்ம தளபதி நடிச்சுட்டு இருக்கும்போதே சூப்பர் ஸ்டார் வந்து அடுத்தது விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சரத்குமார் சார் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைம்லேயே சரத்குமார் சார் அவர்கள் சொன்னது பார்த்தோம்னா இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை, அப்போவே பார்த்தோம்னா தளபதி தான் சூப்பர் ஸ்டாராக வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிட்டாரு, அதுதான் நடந்திருக்கு. ஆனால் அதை தான் பார்த்தோம்னா இப்போ நிறைய ஸ்டேஜில் சொல்லும்போது பிரச்சனையாகுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரோட பட்டத்தை வாங்கி நான் தளபதி கொண்டும் கொடுக்கல, அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மக்கள் மத்தியில் ரொம்பவுமே பாப்புலராக யார் ஆகிறாங்களோ அடுத்த கட்டத்துக்கு அவங்க பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு போயிடுவாங்க. அதில் பார்த்தோம்னா ரஜினி அவர்கள் இருந்தார், இப்போ பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதை இவர் மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தோம்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜயா, சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு விஜய் ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ரஜினி சாரே பார்த்தோம்னா என்னோட இடத்துக்கு இன்னொரு ஹீரோ வந்துட்டார், அவருக்குண்டான காலம் இது அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜில் ஓப்பனாக பேசியிருக்காரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் சுற்றி இருக்கிற இவங்க பார்த்தோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ஒத்துக்கல அப்படின்னாலும் அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இவங்க வந்து சொல்லிட்டு தெரிஞ்சாலும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு தளபதி வந்துட்டார் அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. இதை பார்த்தோம்னா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இவர் மட்டும் கிடையாது, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஒரு ஹீரோவுக்குண்டான ஃபேன் பேஸும் சரி, அந்த படங்களுக்குண்டான கலெக்ஷன் வச்சு தான் பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதை பார்த்தோம்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் தளபதி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸே நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தியேட்டர் ஓனர் சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரோட படங்கள் வந்து என்ன மாதிரியான கலெக்ஷனை கொடுத்துட்டு இருந்துச்சோ இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தளபதியோட படங்கள் தான் அந்த மாதிரியான கலெக்ஷனை கொடுக்குது அப்படின்னு. அதிலிருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு தளபதி போயிட்டார் அப்படின்னு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தையே தளபதி வாங்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டமெல்லாம் விஜய்க்கு தேவையே கிடையாது, அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் அவ்வளோதான், தளபதி அப்படிங்கிற பட்டம் தான் எப்பவுமே கெத்தாக இருக்குமே தவிர சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான். இன்னும் கிளியராக சொல்லிக்கிற, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு தளபதி வர கிடையாது, அந்த ஒரு பட்டம் தளபதிக்கு தேவையும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு தளபதி போயிட்டார் அவ்வளோதான், அதை தான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதை வேறு எப்படி சொல்ல முடியும், அப்படிதான் சொல்லி புரிய வைக்க முடியும். அதை பார்த்தோம்னா இதையே புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து விஜய் சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டாரான்ற மாதிரி மொக்கையாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா சரத்குமார் அவர்கள் வந்து ரீசெண்டாக பதில் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் பார்த்தோம்னா அவங்களுக்கு மட்டுமே எழுதி கொடுக்கப்பட்ட சொத்து கிடையாது, ரஜினிகிட்டிருந்து நான் வந்து அதை பிடிங்கியும் கொடுக்க கிடையாது, அவர் இருந்த இடத்துக்கு இப்போ விஜய் வந்திருக்காரு, அதை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்படியெல்லாம் பேசுனதுக்காக என்னை பற்றி கண்ட வார்த்தைகள் ரொம்பவுமே தவறாக வந்து என் முன்னாடி வந்து பேசுனீங்க அப்படின்னா அடி பொழந்துரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்க தெரியாமல் சில பேர் பார்த்தோம்னா தவறாக புரிஞ்சுக்கிறாங்களா, அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு தான் விஜய் வந்துட்டாரே தவிர சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் தளபதிக்கு தேவை கிடையாது, அதோட தளபதி அப்படிங்கிறது கெத்தான ஒரு பட்டம் தான். இதுக்கு மேலும் யாருக்கும் புரிஞ்சுக்க தெரியாமல் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ தளபதி பற்றி ஒரு யூடியூப் சேனலில் தப்பாக பேசுகிறாங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு. ட்விட்டரில் பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்க, ரிப்ளை வீடியோ போடுங்க அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தோம்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட ரிப்ளை வீடியோஸ் வந்து அவங்களுக்காக போட்டாச்சு. அந்த வீடியோஸ்க்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ரிப்ளை வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஃபைலே இருக்கும், அந்த ஃபைல் ஃபுல்லாமே பார்த்தோம்னா ரிப்ளை வீடியோஸ் தான். ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாகவும் சொல்லிக்கிற, திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு தளபதி வரல, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு தளபதி வந்திருக்காரு அவ்வளோதான். இனி வாரிசு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படம் என்ன மாதிரியான கலெக்ஷனை எடுக்க போகுது அப்படிங்கிறத வச்சு இன்னும் நம்ம முடி பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு தளபதி வர்றாருன்னு சொல்கிறாங்களா, அந்த பட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை தளபதி அப்படிங்கிற பட்டம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.